வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் பிளாட்டினா மற்றும் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரிக் பைக்கை பற்றின ஒரு அப்டேட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோண்டாவில் வந்து ஆக்டிவா 6G இருக்குது, அதேமாதிரி வந்து எஸ்பி 125cc பைக் இருக்குது. இந்த ரெண்டு பைக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 955 ரூபாய் வந்து விலையை வந்து உயர்த்துனாங்க. இப்போ அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளேட் பைக் வந்து விலை உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளேட் பைக் வந்து ஜூலையில் தான் இந்தியாவில் வந்து லான்ச் ஆனது, அந்த பைக்லேயும் வந்து விலை உயர்த்திருக்காங்க, ஒரு 576 ரூபாய் வந்து உயர்த்திருக்காங்க. எக்ஸ்பிளேட் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. சிங்கிள் டிஸ்க் வெர்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா 1,66,687 ரூபாய் ஷோரூம் ப்ரைஸ், டபுள் டிஸ்க் வேரியண்ட்டுடைய ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,10,968 ரூபாய். அடுத்ததாக வந்து டியோலையும் பார்த்தீங்கன்னா விலை உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்6ல இது வந்து ரெண்டாவது விலை அப்டேட்டு. இப்போ 955 ரூபாய் டியோலையும் விலை வந்து உயர்த்திருக்காங்க. ஸ்டாண்டர்டோட விலை பார்த்தீங்கன்னா 61,497 ரூபாய், டியூலக்ஸ் வேரியண்ட் விலை பார்த்தீங்கன்னா 64,847 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினா 100cc பைக்கில் வந்து டிஸ்க் வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்பெல்லாம் வந்து 150cc அதற்கு மேலே இருந்தால் தான் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுப்பாங்க, ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 100cc பைக்குகளே வந்து டிஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் பஜாஜ் வந்து பிளாட்டினாவில் வந்து டிஸ்க் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ரெட்டு பிளாக் அப்படின்னு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் வந்து கிடைக்குது. நார்மல் ட்ரம் வேரியண்ட்டும் வந்து இருக்குது. ட்ரம் வேரியண்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 58,477 ரூபாய், டிஸ்க் வேரியண்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 60,698 ரூபாய். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து டிஸ்க் வேரியண்ட் வந்து 119 கிலோகிராம், ட்ரம் வேரியண்ட் வந்து 117.5 கிலோகிராம். வெயிட் வந்து ஒரு 1.5 கிலோ வந்து அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க் வருது. மற்றபடி வந்து இன்ஜினு மற்ற ஸ்பெக்கில் வந்து எந்த விதமான மாற்றமும் வந்து கொடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் வந்து எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. இந்திய நிறுவனங்களான டிவிஎஸ் பஜாஜும் வந்து போயிட்டாங்க. அடுத்து வந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து ரிசர்ச்சில் வந்து இறங்கி பைக்கில் வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்கை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்கு முன்னோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் மாடல் பைக்கை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்களில் செம வைரலாகிட்டுருக்கு. ஒரு புல்லட் பைக்குடைய தோற்றத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் வந்து பைக் வந்து இருக்குது. ஃபியூவல் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டான் அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது பைக்கில் வந்து இன்ஜின் வரக்கூடிய பகுதிகள் வந்து மின்சார பாகங்கள் எல்லாமே வந்து வந்துருச்சு. இன்ஜின் மற்றும் மின்சார பாகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி வந்து அந்த பைக்குடைய தோற்றம் வந்து இருக்குது. அதுமாதிரி சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய சூழல் வந்து சிங்கிள் பீஸ் சீட்டு தான் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பிரேக்கிங்னு பார்க்கும்போது வந்து டிஸ்க்கும் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டிங்கும் வந்து வருது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பைக்குடைய விவரம் எதுவுமே வந்து வெளியாகலை. ஆனால் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் பைக்கை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது போன்ற இன்னும் ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.